வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், என்ன எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? குட் ஈவினிங். மணி இப்போ 4:45. சென்னையில் வேளச்சேரியில் நல்ல ஒரு மழை, பலத்த மழை கூட சொன்னோம். அது ஒரு 20 நிமிஷம் இப்போ இங்கே தான் இருக்குது. நான் நல்லா தூங்கிட்டேன். இது நம்மக்கிட்ட ஒரே பெரிய கெட்ட பழக்கம் வந்து மழையாக ஒரு 1 ஹவர் தூங்குறது தான். அதுதான் பெரிய கெட்ட பழக்கம். அதனால் உடம்பு கொஞ்சம் போடுது. தூங்கக்கூடாதுன்னு நினைப்பேன், நான் தூங்குறேன். சாப்பிட்டு தூங்கல இல்லையா, அவன் மாறும். நான் பெரிய கெட்ட பழக்கம் தான். அவாய்டு ஆஃப்டர்நூன் ஸ்லீப், பாடி இஸ் குட். மத்தியான தூக்கத்தை அவாய்ட் பண்ணால் பாடி நல்லாயிருக்கும். நான் நம்ம முடியல, தலையை தலைவலியே தந்துச்சு கரெக்டாக இருக்கும். ஓகே, உங்கள் ஊரில் மழை பெஞ்சின்னு இருக்கான். இங்கே பாருங்க, சரியான மழை. நல்லா மழை, மழைக்கு சூடாக ஒரு காபி சாப்பிட்டா நல்லா இருக்கும். ஓ, இது ஒட்டுதான். சில பாத்திரம் இது செட் ஆகும், சில செட் ஆகாது. தூவனம் தூவ தூவ மழை துளிகளின் உன்னை கண்டேன். 70 ரூபா இந்த லைட்ரு. இன்னாமல் ஒர்க் ஆகுது, லோக்கல் கம்பெனி பிராண்டு, வேலைக்கு ஆகல. உங்கள் மழை பெய்தா? ஓகே, ஈவினிங் டைம் ஒரு காஃபி சாப்பிட நல்லாயிருக்கும். அம்மாடி முருகா, அம்மாடி. நம்மளுக்கு உடம்பு வெயிட் போடுறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களேன்? காஃபி, டீ, சர்க்கரை. சர்க்கரை, என் பையன் வந்து டீ காஃபி சாப்பிட்டு 3 மாதம் இருக்காது. ஸ்வீட் சாப்பிட்றதில்ல, டீ காஃபி சாப்பிட்றதில்ல, சுகர் அவாய்ட் பண்ணி கிட்டத்தட்ட 3 மாதம் ஆகுது. மருமகளும் தான், நம்ம நாட்டு சக்கர சாப்பிட்றதில்ல, மருமகளும் சாப்பிட்றதே கிடையாது. சுத்தமாக அவங்க வந்து டயட்டு, நோ சுகர் டயட். காஃபி கூட சாப்பிடுவாங்க மருமகன், பட் வந்து சுகர் கிடையாது. அவங்கள மாதிரிலாம் வெயிட் கம்மி பண்ணிட்டு என் பையன் கிட்டத்தட்ட 10 கிலோ குறைச்சிட்டான். 70 நாள் 10 கிலோ குறைச்சிட்டான். ஒரு அவன் பயங்கரமாக இருந்தாங்க. அவனா மனுஷனே கிடையாது, மனுஷனே கிடையாது. ஒரே ஐடியா சாப்பிட மட்டும்தான் சாப்பிடணும். நைட் 2 தோசை, மதியம் இவ்வளோ காய்கறி, கொஞ்சோண்டு சாப்பாடு, இவ்வளோ காய்கறி. காலைல அந்த அவங்க ஆஃபீஸு ப்ரெட்டு, ஆம்லெட் அந்த மாதிரி எதாவது தருவாங்க. முட்டை சாப்பிடுவான், முட்டை நடுவில் மஞ்சள் கூட சாப்பிட மாட்டான், முட்டை மட்டும் தான் சாப்பிடுவான். அந்த மாதிரி இருக்கான். நானும் ஒரு 100 நாள் கரெக்டாக ரெகுலராக போயிட்டு 9 கிலோ கம்மி பண்ணேன். நடுவில் விட்டேன். முடியலீங்க. வாயை கட்டினா ரொம்ப கஷ்டம். அது 100 நாள் கரெக்டாக நான் போனேன். 100 நாள் கரெக்டாக வாக்கிங்லாம் போனேன். அடுத்து பெரிய மழை பெஞ்சிச்சு, பார்க்கில் மரம்லாம் ஊந்துச்சு, குழ குழந்தை ஆச்சு. சரிண்ணா, அப்புறம் போலாம் நான் அப்படி விட்டாச்சு. இன்னைக்கு காலை, நேற்று காலையில் ஒரு 10 ரவுண்டு போனேன், இன்றைக்கி போனேன். சோம்பேறித்தனம் மனுஷனுக்கு மொதல் எதிரியாக இருந்தால் சோம்பேறித்தனம் தான். அப்புறம் இன்றைக்கி மதியானம் சமையல் பார்த்தீங்களா? நல்லது கோவில் ஃபேன் சுற்றி கட்டுறாங்க. உங்களுக்கு ஃபேன்ஸ் வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கா? முருகா, ஓகே. இன்னைக்கு மதியானம் வந்து சமையல் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு மருமக தான் சமையல். இன்னைக்கு இது பண்ணாங்க, மஷ்ரூம் பிரியாணி பண்ணி, வாழைக்காய் ஃப்ரை பண்ணி, அப்புறம் என்ன பண்ணாங்க, சுக்கா மீல் மேக்கர், சுக்கா ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க.
ஆக்சுவலாக சௌராஷ்டிரா ஸ்டேட்டில் தான் பண்ணுவாங்க அவங்க எல்லாமே. நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. இன்றைக்கி என்ன என் ஒய்ஃப் என்ன வேலைன்னா குழந்தைய வச்சுக்கிறது தான். ஒரு குழந்தை வச்சுக்கிறது மூணு வீட்டில் சமைக்கலாம், அது அந்தளவுக்கு கஷ்டம். ஒரு குழந்தை சமாளிக்கிறது அவனா உடத்துல உட்கார மாட்டான், இங்கே ஓடுவான் அங்கே ஓடுவான், பயங்கரமாக இருப்பான். அவனுக்கு பர்த்டே வருது நெக்ஸ்ட் மந்த்து. ஸோ இப்போ நம்ம ஒரு குழந்தைய வச்சு நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோமே. எங்கள் அம்மாலாம் எட்டு குழந்தை, அந்த காலத்தில் ஒம்பது குழந்தை பத்து குழந்தைலாம் பெற்றுனுந்தாங்க. அது எப்படின்னே தெரில, எப்படி பார்த்துக்கலாங்கன்னு தெரில. ஒரு குழந்தைய பார்த்து கஷ்டமாக இருக்குது. இப்போல்லாம் ஸ்கூல் சேர்க்கணும், ஸ்கூலில் படிக்க வைக்கணும், நல்லா படிக்க வைக்கணும், சூப்பராக அதெல்லாம் நீங்கள் நான் தான். எங்கள் வீட்டில் எட்டு பேர் எங்கள் வீட்டில். ஃபஸ்ட்டு ஒரு பையன் இறந்துட்டான், அக்கா நான், அப்புறம் எனக்கு அடுத்து என் தம்பிக்கு அடுத்து தங்கச்சிக்கு அடுத்து சூரி, எட்டாம் பிறப்பு கிருஷ்ணம் பிறப்பு. எங்கள் அம்மா அப்பா சொல்லுவாங்க, நாங்கள்லாம் எங்கள் அம்மா அடிக்கடி சொல்கிறாங்க கஷ்டப்பட்டிருந்தாங்க, அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தாங்களாம். எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தாங்க. அப்போல்லாம் எட்டாம் பிறப்பு கிருஷ்ணம் பிறப்பு சூரி பிறந்தப்பறம் தான் லைஃப்பில் ஓரளவுக்கு மேலே வந்தாங்களாம் என்கிட்ட சொல்லிக்கிறாங்க. எங்கள் அம்மாவுக்கு டீச்சரில் கிடச்சிது, எங்கள் அப்பா கோப்பை சேவரில் கிடச்சிது. சூரி பிறந்தப்பறம் ஃபேமிலியில் குரோத் ஆச்சுன்னு சொன்னாங்க. எட்டாம் பிறப்பு கிருஷ்ணம் பிறப்பு, கிருஷ்ணன் என்ன பண்ணுவார், தவுன்னு இருப்பார். என் தம்பி இன்னும் தவழ்கிறான், 49 வயசு கிட்ட ஆகுது. எதனால் அந்த மாதிரி ஆச்சு அது வரைக்கும் ஒன்றும் தெரில. எங்கள் அத்தை சொல்லி தான் பார்க்கும், எட்டாவது குழந்தை நான் சுற்று மருந்து குடிச்சதாகவும், அந்த மருந்து குடித்தப்பறம் அவங்களுக்கு வந்து அந்த பீரியட்ஸ் ஆன மாதிரியும் அப்படின்னு நினச்சிட்டாங்க. அப்புறம் பார்த்தா வயிற்றில் விழுந்திருக்கான், அப்புறம் வெளியே வந்திருக்கான். வெளியே வந்து பார்த்தா இது மாதிரி ரொம்ப டாக்டரும் சொன்னாங்களாம், இது வந்து செரிபிரல் பாலி மூளை வளர்ச்சி இருக்கா, அந்த குழந்தைக்கு குழந்தை முடிச்சிருக்கும்னு சொல்லியிருக்காங்க டாக்டர் எங்கள் அம்மா கிட்ட. எங்கள் அம்மா அதெல்லாம் முடியாது, என் குழந்தை ஒன்றும் பண்ண மாட்டேன் சொல்லிட்டு பத்திரமாக காப்பாற்றி என்கிட்ட கொடுத்துறாங்க. கடைசியில் என்கிட்ட கொடுத்து அவங்க போய் சேர்ந்து கிட்டத்த 25 வருஷம் கிட்ட ஆகப்போகுது. என் போகிறப்போ எங்கள் அம்மா சொல்லிக்கணும், வாங்க எல்லாருமே சேர்ந்து சூர்யாவை பார்த்துங்க ஒரு வார்த்தை சொல்லி தான் நல்லாயிருக்கும். போனதும் போனாங்க, விட்டு அப்படியே திடீர்னு போயிட்டாங்க. கடைசியில் சூரியன் கடலாக ஆகிட்டான், இன்னும் அப்படியே தவன் தான் இருக்கான், விளையாண்டுருக்கான், கத்தி தான் இருக்கான். ஒரு தடவை தான் இருக்கும் அவன் அண்ணனை கூப்பிடறானா பாருங்க, கூப்பிடவும் மாட்டான். பவானியா எங்கள் ஒய்ஃப் வந்து அண்ணனு கூப்பிட மாட்டான், தள்ள அடித்த மாதிரி பவானின்னுவான். என்ன ஏ பாபு இங்கே வாடாதான்னுவான். செல்லம் எந்த இடத்துல செல்லம் ஜாஸ்தியாக இருக்கோ அந்த இடத்துல மரியாதை இருக்காது, இல்லை தெரியாது அவங்க. ஆக்சுவலாக மரியாதை தெரியாது. இப்போ உங்களுக்கும் ஒரே வயசு தான், எனக்கும் ஒரே வயசு தான், அவனுக்கும் ஒரே வயசு தான். ஏஜ் கவுண்டிங் அவனுக்கு தெரியாது, என்ன சொல்கிறது நம்பர்ஸ் தெரியாது. 40 வயசு 30 வயசு 20 வயசுன்னா அவனை பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஒரே வயசு தான். இப்போ தான் நான் பண்ணுறது அப்படி தான் போயிட்டு இருக்கு லைஃபு. மழை பெஞ்சின்னு இருக்குது, உங்கள்கிட்ட பேச ஆரம்பித்தேன், அப்படி தொண்டன்னு பேச ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் ஒரு பிரதர் கேட்டிருந்தார், நான் நீங்கள் சின்ன வயசில் எங்கே இருந்தீங்க, எப்படி எந்த ஸ்கூல் படித்தீங்க, எப்படி வளர்ந்தீங்கன்ட்டு. ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், நிறைய தடவை சொல்லிட்டேன், நான் பிறந்து வளர்ந்தது குறுக்குப்பேட்டை வட சென்னை. அப்பா என்னால் முடியலைங்க, சொட்டி பயமாவது. வட சென்னை நான் பிறந்து வளர்ந்தது, படித்தது குறுக்குப்பேட்டையில் கார்பரேஷன் ஸ்கூல் 8வது வரைக்கும் படித்தேன். 9-10 சவுக்கார்பேட்டை இருக்க ஹிந்தி தேலஜி ஸ்கூல் படித்தேன், ஹிந்தி தேலஜி ஸ்கூல் படித்தேன். அப்புறம் 11th-12th குறுக்குப்பட்டில் இருக்கிற தியாரையா ஸ்கூலில் படித்தேன். அப்புறம் பிகாம் 3 வருஷம் தியாரையா காலேஜ் வளர்பேட்டையில் படித்தேன். அப்புறம் எம்காம் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸில் படித்தேன், அவ்வளோதான். அப்போல்லாம் படிப்புக்கெல்லாம் ரொம்ப செலவு கிடையாது. நான் ஃபஸ்ட் இயர் செலவு பண்ணதே எவ்வளோ தெரியுங்கன்னா 500-600 தான் ஃபஸ்ட் இயருக்கு, செகண்ட் இயருக்கு 500, தேர்ட் இயருக்கு 500. பிகாமே நான் வந்து 1100 முடிச்சிட்டேன் படித்து தியாரே காலேஜ். இப்போ எவ்வளோ ஃபீஸ் தெரில, ஆனால் இப்போ இருக்கிற பசங்க எல்கேஜி சேர்க்கறதுக்கோ 50,000-1,00,000 ஆகுன்றாங்க. இதெல்லாம் எங்கே போய் முடிய போதோ, இன்வெல்ட் இருக்கிற பசங்களை படிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன். நாமளும் இப்போ தத்துக்காப்புதான் படித்து வந்துட்டோம். அதே மாதிரி நீங்களும் சின்ன வயசில் எந்த ஸ்கூலில் படித்தேன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கார்பரேஷன் ஸ்கூலாக, ஏன் என்னோடய ஏஜில் இருக்கிறவங்களாம் மேக்ஸிமம் கார்பரேஷன் ஸ்கூல் அந்த மாதிரி ஸ்கூலில் தான் படிச்சிருப்பாங்க. இப்போ இருக்கிற பசங்க தான் கான்வென்ட்டு, மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், அப்புறம் என்னது சிபிஎஸ்சி, அப்புறம் என்னது இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் என்னமோ சொல்கிறாங்க. நம்மளெல்லாம் தெரியாதுங்க, தமிழ், இங்கிலீஷ், அறிவியல், கணிதம், வரலாறு, புவியியல் 1வதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 10th வரைக்கும், 10th மேலே வந்து காமர்ஸ் குரூப், அக்கௌண்ட்ஸ் குரூப், அதுக்கப்புறம் பிகாம் எம்காம் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோம். ஆனால் இப்போது இன்னமோ படிப்புன்றாங்க, ஒன்றும் புரியல. நம்மளோட ஜென்ரேஷன் முடிஞ்சு போச்சு, 70s ஜென்ரேஷன் முடிஞ்சு போச்சு, 70s-80s முடிஞ்சு போச்சு. அடுத்து வர 80s-90s கொஞ்சம் டஃப்பாக இருந்தாங்க. இப்போ நான் இப்போ 2000 கிட்ஸாக பயங்கர டஃப்பாக இருக்கும் படிப்பெல்லாம், நீட்டுன்றாங்க, இன்னமும் சொல்கிறாங்க. அதான் நம்ம ஜென்ரேஷன் முடிஞ்சு போச்சு,
நம்மளோட ஜென்ரேஷனுக்கு கோல்டன் பீரியட், கோல்டன் பீரியட் கேனாட் பி ரிப்பீட்டட். உண்மையாக இல்லையா சொல்லணும், 1970s-80s பிறந்தவங்க லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணாங்க. தாத்தா பாட்டியோட ஒரு சின்ன ஒரு டிவி பெட்டியோட, ஒரு சின்ன ரேடியோ பெட்டியோட, அப்போல்லாம் சின்ன வயசுலேருந்து ஒரு வீட்டை ரெக்கார்டர் போடுவாங்க, ரவுண்டாக இருக்கும், ஒரு குச்சி மாதிரி தூக்கி வைப்பாங்க, அப்படியே சுற்றினே இருக்கும், ஒரு ஸ்பீக்கர் இருக்கும், ஆனந்தமான லைஃப். அதெல்லாம் ஒளி உள்ளத்துக்கு அச்சின் பிச்சின்னு போய் பார்ப்போம். வாரத்துக்கு ஒரு தடவை ஒளியம் போடுவாங்க, அதுக்கு 15 காசு கொடுத்து லைனில் உட்காந்து பார்ப்போம், டோக்கன் வாங்கி பார்ப்போம். இப்போ பொழுதன்னைக்கு டிவியில் பாட்டு போகுது யாரா பார்க்குறாங்களா? கிடையாது. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம் நெஞ்சின மாதிரி ஒரே ஐடியா பாட்டு போட்டாங்க எல்லா சேனல், யாருமே பார்க்கறது இல்லை. அந்த மாதிரி ஆகிடுச்சு. ஓகே, தேங்க்யூ. நான் எதோ திடீர்னு மழை பெய்தியே எதுனா ஷேர் பண்ண நினச்சேன், இன்னொன்னா பேசிட்டேன், இன்னும் ஞாபகம் வரேன், மறுபடியும் பேசுகிறேன். பை, தேங்க்யூ. 70 கிட்ஸ் எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். 70 கிட்ஸு கிடையாது, 70 கிராண்ட் ஃபாதர்ஸ் இப்போதைக்கு.